वेलकम टू माय चैनल इनकी नम्बर चैनल टूना फिश समोसा एप्डी सेयरदन पापोम वांग रेसिपी कुल्ला पोलाम इंदमारी टूना फिश टिन वंदु सूपर मार्केट किडैक्कुम अदे मादिरी समसा पेपरुम सूपर मार्केट रेडीमेडा किडैक्कुम अदै वांगिक्कुंग समसा सेय्य रोम्बवे ईसिया इरुक्कुम 10 निमिषत्तुल समसा रेडी पण्णिडलाम वेंगायम वंदु 4 वेंगायम कुटी कुटिया चाप पनी वच्चिकेंगे इदु वंदु वेंगाय वंदु कुछ नरियावे इरुकुनू अपता स्टफ पन नल्ला इरुकुम अडुप्पुल फ्राई पैन वच्चि 2 टेबल स्पून वंदु आयिल सेर्त्तिरुक्केन आयिल सूडु वरटुम पारुंग इप्पो नल्ला आयिल सूडु वंददुम वेंगायत्तै सेर्त्तुक्करेन वेंगायत्तै सेर्त्तिट्टु वदक्किक्कलाम कुछ लाइटा वदक्किक्कलाम इप्पो कल स्पून अलवुक्कु मंजल तूल सेर्त्तिरुक्केन अडुत्ததா 1/2 स्पून अलवुक्कु मिளகாய் தூள் சேர்த்துக்கறேன் கொஞ்சமா வெங்காயத்துக்கு தகுந்தா போல உப்பு சேர்த்துக்கறேன் டூனா ஃபிஷ்ல ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ டூனா ஃபிஷ் எடுத்து வெங்காயத்துல சேர்த்துக்கறேன் फिश टीन वंदु आयिल इरुको आयिल ना सेकल फिश मट्टुम ना आड पन्निक्किरेन आलरेडी कुक पन्ना मारि दान इरुकुम फिश अदनाल नम्म 1 मिनट्स अलवुक्कु वदक्कना पोदुम इप्पो स्टफिंग रेडी आयिडुच्चु आरनदुम समसा वंदु स्टफ पण्णिक्कलाम कोंजमा मैदावुल वाटर सेर्त्तु कलंदु वच्चिरुक्केन समसा पेपरल अप्ले पण्णिक्कलाम इप्पो समसा पेपर एप्पडि मडिक्किरदुन्नु काट्टुरेन इंद मारि कोन शेप्ल फोल्ड पण्णिक्केंगे फोल्ड पण्णिट्टु स्टफिंगै उल्ल वच्चिक्कलाम வச்சிட்டு க்ளோஸ் பண்ணிக்கங்க க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல மைதாவை அப்ளை பண்ணுங்க மைதா அப்ளை பண்ணிட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணிட்டு எட்ஜ்ல மைதாவை அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ண வேண்டியதுதான் அவ்வளோதான் சம்சா ரெடி ஆயிடுச்சு திரும்பவும் வேற ஒன்னு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க அதே மாதிரி கோன் மாதிரி செஞ்சுக்கங்க மறுபடியும் ஸ்டஃப்பிங் வெச்சுக்கலாம் வச்சிட்டு க்ளோஸ் பண்ணிக்கங்க க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் மைதா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு எட்ஜ்ல அதே மாதிரி மைதா அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சம்சா ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வெச்சிக்கலாம்
ஆயில் நல்லா சூடு வந்ததும் சம்சாவை ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். சம்சா பேப்பர் தின்னாக இருக்கிறதால சீக்கிரமாக கருகிடும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், சம்சா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சம்சா, ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சம்சா செய்ய ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.